ஹலோ எவ்ரிவான், இப்போ வந்து லாக்டவுனில் கிட்ஸ் எல்லாமே ரொம்ப போர் அடிச்சிட்டு இருப்பாங்க இல்லையா, அதனால சூப்பரான 5 இங்கிலீஷ் ஆக்டிவிட்டிஸ் நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்லி தரப்போகிறேன். இப்போ வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து என்ன சொல்ல போகிறேன்னா, ஜம்பிள்டு சென்டென்சஸ். டில் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் அவங்களுக்கு ஜம்பிள் வேர்ட்ஸ் சால்வ் பண்ணியிருப்பாங்க. இப்போ ஜம்பிள்டு சென்டென்சஸ் அப்படின்றது கொஞ்சம் டிஃப்ரெண்ட், வேறு ஒன்றும் கிடையாது, ஒரு சின்ன ஸ்டோரி மாதிரி இருக்கும். தே நீட் டு ஜம்பிள் அண்ட் ரைட் த கரெக்டாக அந்த ஸ்டோரியை வந்து அவங்க கரெக்டாக ஃபில் பண்ணணும், அவ்வளோதான். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், கால்டு ஹேன்சல் அண்ட் கிரெட்டல்னு இருக்குது. ஏ லாங் டைம் எகோ ஹூ ஹேட் டூ லவ்லி சில்ட்ரன் தேர் லிவ்ட் ஏ கைன் வுட் கட்டர்னு இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு எடுத்த உடனே எல்லாருமே சொல்லிடுவாங்க இல்லையா, ஒன்ஸ் அப்பான் எ டைம், எ லாங் டைம் எகோ. ஒரு குட்டி ஸ்டோரி அப்படின்னாலும் ஒரு ஸ்டார்டிங் அப்படி தானே இருக்கும் நம்மளுக்கு. அப்போ எ லாங் டைம் எகோ அப்படின்றதுக்கு ஒன் போட்டுக்கலாம். அப்போ லாங் டைம் எகோ யார் இருந்தா அப்படின்னா, தேர் லிவ்ட் எ கைன் வுட் கட்டர், ஒரு கைன் வுட் கட்டர் இருந்தார். அடுத்தது உட்கட்டர் இருந்தார், சரி அவருக்கு என்ன ஆச்சு ஏதாச்சு அப்படின்ற ஒரு இது இருக்கும் இல்லையா. அவருக்கு வந்து அடுத்தது பாருங்க, அவருக்கு என்ன ஆச்சு அப்படின்னும் பொழுது, ஹூ ஹேட் டூ லவ்லி சில்ட்ரன். அப்போது அவங்களுக்கு வந்து ரெண்டு லவ்லி சில்ட்ரன் இருந்தாங்கன்றது தான் த்ரீ. அந்த ரெண்டு லவ்லி சில்ட்ரன் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு நேம் இருக்கும் இல்லையா, அந்த நேம் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ரெண்டு பேர் பேர் கால்டு ஹென்சல் அண்ட் கிரெட்டல். இந்த மாதிரி ஒரு குட்டியாக ஒரு ஸ்டோரிஸ் மாதிரி ஏதாவது நீங்கள் ஃபார்ம் பண்ணிவிட்டு அதை ஜம்பிள் பண்ணி கொடுத்துட்டு, அந்த ஜம்பிள் பண்ண ஸ்டோரிஸை எதிர அவங்கள நம்பர் பண்ண சொல்லலாம், இல்லைன்னா அவங்கள எழுத சொன்னீங்கன்னா அவங்க ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுவாங்க. செகண்ட் ஆக்டிவிட்டி வந்து சவுண்ட் சேம். இப்போ வந்து சவுண்ட் எப்படி சேமாக இருக்குது அப்படின்ற மாதிரி எந்தெந்த வேர்ட்ஸ்க்கு சவுண்ட் சேமாக இருக்கோ அந்த வேர்ட்ஸ் எல்லாம் எழுதி கொடுத்துட்டிங்கன்னா அவங்க வந்து ஈஸியாக சவுண்ட் சேமாக கண்டுபிடிக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு வேர்டு நான் என்ன எழுதியிருக்கேன், சீன் அப்படின்னு எழுதியிருக்கேன். இந்த சீன்றது ஒரு சீனரி அது மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த சீன் அது. இதுக்கு சவுண்ட் சேம் எஸ்இஇஎன் நான் வந்து ஆல்ரெடி பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்கிறேன் இல்லையா, அந்த வேர்ட் வந்து சவுண்ட் சேமாக இருக்கும் பட் ஸ்பெல்லிங் இஸ் டிஃப்ரெண்ட். ஃப்ளார், ஃப்ளார் வந்து என்னது, ஒரு பூ இருக்கு இல்லையா. அப்போ இதோட சவுண்ட் சேம் என்னன்னு பார்த்தோம்னா எஃப்எல்ஓயூஆர், ஓகேயா. அடுத்தது சூட், சிஹெச்யூடிஇ, சூட் இருக்கு இல்லையா. இப்போ இதுக்கு ஒரு சவுண்ட் சேமாக இருக்கணும், அது என்ன வேர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷூட், எஸ்ஹெச்ஓடி. அடுத்தது பில்டு, பில்டுன்ற வேர்டுக்கு ஒரு சவுண்ட் சேமான வேர்ட்ஸ் அப்படின்னா என்னன்னு யோசிச்சு பார்த்தா பியூஐஎல்டி, ஓகேயா. அடுத்தது பாஸ், பிஏடபிள்யூஎஸ், இதுக்கு பிஏயூஎஸ்இ, பாஸ் பண்ணுறோன்னு சொல்கிறேன், ப்ளே பட்டன் பாஸ் பட்டன் இருக்கு இல்லையா, அந்த பாஸ். அப்போது நம்ம வந்து செகண்ட் ஆக்டிவிட்டியாக என்ன பார்த்துருக்கோம், சவுண்ட் சேம், சவுண்ட் வந்து சேமாக தான் இருக்கும் பட் ஸ்பெல்லிங் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணுவாங்க. இதே நீங்கள் ரைமிங் வேர்ட்ஸ் மாதிரி கூட வச்சுக்கிட்டு பண்ணலாம். இப்போ வந்து இப்போ இதே வேர்டு பட் நீ வந்து ரைமிங் வேர்ட்ஸ் எல்லாமே வந்து பா சா அந்த மாதிரி நீங்கள் ரைமிங் வேர்ட்ஸ் பண்ணீங்கனாலும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நம்ம இப்போ வந்து தேர்ட் ஆக்டிவிட்டிக்கு போகலாம். தேர்ட் ஆக்டிவிட்டி இஸ் நத்திங் பட் வேர்ட் ஃபைண்டிங். ஒரு பெரிய வேர்ட் கொடுத்துடணும், ஒரு மீனிங்ஃபுல் வேர்டு. அந்த மீனிங்ஃபுல் வேர்ட் அதுலேருந்து என்ன பண்ணணும்னா, இவங்க குட்டி குட்டி வேர்ட்ஸ் எல்லாம் அதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டே நான் சொல்லிடுறேன், இதில் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து அப்படியே இருக்க வேர்டு என்னன்னு எடுத்து எழுதுறேன். இதில் இருக்க அல்ஃபபட்ஸை வச்சே நீங்கள் ஒரு ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு கூட சொன்னீங்கனாலும் அவங்க ஒரு இன்ட்ரெஸ்டாக ட்ரை பண்ணலாம். இப்போ ஃபஸ்ட்டு இதில் இருக்கிற வேர்ட்ஸ் நமக்கு தெரிஞ்சு என்னென்ன வேர்ட்ஸ் இருக்குது அப்படின்றத நான் எழுதிடுறேன். ஆக்சிடெண்ட், நெக்ஸ்ட் வேர்டு என்ன இருக்குன்னு பார்த்து நீங்களே கண்டுபிடிக்கலாமா, டென்டல். அதுக்கடுத்த வேர்டு என்ன இருக்கு, டென்டல் எழுதிட்டோம். அடுத்தது வந்து டால், டிஏஎல்எல், டால். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா ஏஎல்எல். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா டேலி. இப்போ நம்ம வந்து ஒரு வேர்டு வச்சு நம்மளால எவ்வளோ வேர்ட்ஸ் ஃபைண்ட் பண்ண முடிச்சது, 5 வேர்ட்ஸ் ஃபைண்ட் பண்ண முடிச்சது இல்லையா. அதே மாதிரி நம்ம வந்து ஒரு பெரிய வேர்டு எழுதி இதில் ஒன்னால் எவ்வளோ ஃபைண்ட் பண்ண முடியுதோ அப்படி பண்ணுன்னு சொல்லி கிட்ஸ் கிட்ட கொடுத்தா அவங்க என்ஜாய் பண்ணி பண்ணுவாங்க. அடுத்தது வேர்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா பேசேஜ் அப்படின்ற வேர்டு எடுத்துகிட்டு இருக்கேன். இந்த பேசேஜ்லேருந்து நம்மளால எவ்வளோ வேர்ட் கண்டுபிடிக்க முடியுதுன்னு பார்க்கலாமா. இப்போ பேசேஜில் ஃபர்ஸ்ட் பாஸ், பிஎஸ்எஸ். அடுத்தது செகண்ட் என்னது, ஏஎஸ்எஸ், ஆஸ். அதுக்கடுத்தது என்ன இருக்கு, எஸ்ஏஜிஇ, சேஜ். அதுக்கடுத்தது என்ன வேர்டு இருக்கு, ஏஜிஇ, ஏஜ். இப்போ பேசேஜ்லேருந்து நம்மளால எத்தனை வேர்ட்ஸ் கண்டுபிடிக்க முடிஞ்சது, 4 வேர்ட்ஸ் கண்டுபிடிக்க முடிஞ்சது. நெக்ஸ்ட் நம்ம ஆக்டிவிட்டிக்கு போகலாம். இப்போ வந்து இந்த ஆக்டிவிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா
choose the correct spelling. இப்ப வந்து spelling எது கரெக்டா இருக்கோ அத சாய்ஸ் பண்ணனும். அதான் வந்து நம்மளோட fourth activity. Molly has two goldfish. இதுல வந்து எது கரெக்டா இருக்கோ அத டிக் பண்ணனும். இப்போ TO2 இருக்கு TWO2 இருக்கு இல்லையா? அப்ப நம்ம 1 2 3 அவங்க ஆட்டோமேட்டிக்கா படிச்சிருப்பாங்க. இத கரெக்டாவே அவங்க சாய்ஸ் பண்ணிடுவாங்க. Lucy had his hair cut. அவங்க வந்து ஹேர் கட் பண்ணிக்கிட்டாங்கன்றாங்க. அப்ப எந்த ஸ்பெல்லிங் கரெக்ட் அத கரெக்ட் பண்றது. Max has a book about bears bass அப்படிን இருக்கு. அப்போ டெடி பியரோட அந்த பியர் இல்லையா அப்ப பியர்ஸ். அடுத்து let's have tea அப்படிን இருக்கு. இதுக்கு டீ ஓட கரெக்ட் ஸ்பெல்லிங்கை சாய்ஸ் பண்ணனும். அவங்க வந்து ஸ்பெல்லிங் கரெக்ட்டா சாய்ஸ் பண்றது. அவ்வளவுதான் இது. What would you like? உனக்கு எது பிடிக்கும்? இந்த வுட் அந்த வுட்க்குலாம் அவங்க கன்ஃபியூஸ் ஆகலாம். இது வந்து இந்த மரக்கட்டைகள்லாம் இருக்கு இல்லையா மரங்கள் அந்த இது வரும். இப்போ வாட் வுட் யூ லைக்ன்னும் பொழுது இது கரெக்ட்டா சாய்ஸ் பண்ணிடலாம். ஓகேயா? இது வந்து கரெக்ட் ஸ்பெல்லிங் சாய்ஸ் பண்ற ஆக்டிவிட்டி. நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட ஃபிஃப்த் ஆக்டிவிட்டி என்னன்னு பார்த்தா ஃபினிஷ் த வேர்ட்ஸ். ஒரு வேர்டை அவங்க வந்து ஃபினிஷ் பண்ணணும். அதுக்கும் மோஸ்ட்லி நான் எல்லா ஆக்டிவிட்டியும் எப்படி கொடுத்துருக்கேன்னா நிறைய எழுதுகிற மாதிரி கொடுக்காம டிக் பண்ணுறது நம்பர்ஸ் எழுதுகிற மாதிரி இருந்துச்சுன்னா அவங்களும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணுவாங்க இல்லையா. நம்ம வந்து இதெல்லாம் எழுது இப்போ ஒரு காம்ப்ரிஹென்ஷன் மாதிரி இதெல்லாம் அவங்க கொஞ்சம் பண்ணதுக்கப்புறம் நம்ம கொடுத்தோன்னா அம்மா ஏதோ இன்ட்ரெஸ்ட்டாக கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வருவாங்க. அப்போ லைட்டாக ஒரு சின்ன காம்ப்ரிஹென்ஷன் கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நடுவில் நடுவில் இந்த மாதிரி படிச்சுட்டு இருக்கும்பொழுதே பிரேக்கில் இந்த மாதிரி ஒரு சின்ன ஆக்டிவிட்டி கொடுத்துட்டிங்கன்னா அவங்க கொஞ்சம் எந்தூவாயிடுவாங்க. திரும்ப கண்டினியூ பண்ண வைக்கலாம் அவங்கள படிக்கிறதுக்கு. இப்போது வி இருக்கு டிசிஹெச். இப்போது இதில் வந்து ஒரு வேர்ட் ஃபினிஷ் பண்ணணும் அப்படின்னா வியர். அடுத்தது பாருங்கள் டபிள்யூஏ இருக்குது. அப்போது ஒரு வேர்ட் ஃபினிஷ் பண்ணும்பொழுது வாக். அடுத்தது டபிள்யூஹெச் இருக்குது. டிசிஹெச்இஎல் இதெல்லாம் வந்துட்டுருக்கு இல்லையா. இப்போ வீட் டபிள்யூஹெச்இஏடி. இதை வந்து பக்கத்தில் தனியாக எழுத சொன்னாலும் சொல்லலாம் இல்லை இப்படியே டிக் பண்ணாலும் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டி இஸ் ஜம்பிள்டு சென்டென்சஸ். செகண்ட் ஆக்டிவிட்டி இஸ் சவுண்ட்ஸே. தேர்ட் ஆக்டிவிட்டி இஸ் வேர்ட் ஃபைண்டிங். ஃபோர்த் ஆக்டிவிட்டி இஸ் சூஸ் த கரெக்ட் ஸ்பெல்லிங். அண்ட் ஃபிஃப்த் ஆக்டிவிட்டி இஸ் ஃபினிஷ் த ஃபர்ஸ்ட். சேனலில் இருக்க எல்லா வீடியோஸையும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.